வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திகுமாரி குமார். தமிழ்நாட்டில் இருக்கிற முருகப்பெருமான் கோயில்கள்லேயே ரொம்ப பழமையான கோயில் எதுன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு அவ்வளோ சீரம் பதில் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பதிலை சொல்கிறேன், ஆனால் இதுதான் பதிலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. நிகழ்ச்சியில் போகலாம். பண்டைய கால சங்க கால புராதன வரலாறுகளை தன்னகத்தை ஒழிச்சு வச்சிருக்க நிலப்பரப்புகளில் உலகத்திலே ஒரு மிக முக்கிய நிலப்பரப்புனா அது நம்ம மாமல்லபுரம் தான். நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டது. இந்த மாமல்லபுரத்தில் இருக்க சாலுவன் குப்பம் அப்படின்ற பகுதியில் இந்த 2004 ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலை இருக்குல்ல, தமிழ்நாட்டையும் தாக்குச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு நிலப்பரப்பையும் சேர்த்து தாக்குச்சு. கடல் எது வரைக்கும் எல்லையாக இருக்கணுமோ அதை தாண்டி இந்த சாலுவன் குப்பம் ஊர் வரைக்கும் ஃபுல்லாக நீர் வருதுங்க. அதுக்கப்புறம் நீர் திரும்பவும் கடலுக்குள்ளே போதில்லை. அப்போ ஏற்பட்ட அந்த மண் அரிப்பு காரணமாக சின்னதாக ஒரு விஷயம் நிலத்துக்கு கீழே தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை முதல்ல அதை பார்க்குறப்ப யாருக்குமே பெருசாக புரியல. இந்த புளிக்கொகை இருக்குல்ல, இதுக்கு அருகில் தான் அந்த ஒரு சின்ன விஷயம் தென்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதை லைட்டாக கொஞ்சம் தோண்டி பார்க்குறப்ப கோயிலோட கோபுரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. தொல்லியல் துறைக்கு அங்கே இருக்க மக்கள் தகவல் கொடுத்துருக்காங்க. அகழ்வாராய்ச்சி இந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள ஏதோ கோயில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்துக்கு அங்கிருந்த ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸுமே வராங்க. இதே நேரம் பார்த்தீங்கன்னா சுனாமி ஏற்பட்ட அந்த கடல் நீர் திரும்பவும் கடலுக்குள்ளே போன அந்த டைமில் ஒரு பாறை தென்பட்டிருக்கு. அந்த பாறையில் சில கல்வெட்டு குறிப்புகள் இருந்திருக்குங்க. அந்த கல்வெட்டு குறிப்புகள் சொல்கிற விஷயம், இந்த பகுதியில் ஒரு கோயில் இருந்திருக்கிறது தான். ஸோ ஒரு பக்கம் ஒரு விஷயம் தென்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் கல்வெட்டு குறிப்பு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஆய்வாளர்கள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு கீழே ஒரு முருகன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு பணி ரொம்ப தீவிரமாக அங்கே முன்னெடுக்கப்பட்டுச்சு. சுற்றி ஃபுல்லாக இந்த ஃபென்ஸை போட்டாங்க. ஏன்னா எதுவுமே சிதிலம் அடைஞ்சிடக்கூடாது, இது எவ்வளோ வருஷம் பழமையான தெரிலன்னு ஃபுல்லாக ஃபென்ஸை போட்டு பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. புலிக்குகைக்கு வர மக்கள் இருக்காங்களே, இந்த ஸ்பாட்டுக்கு வர எல்லாருக்குமே அந்த கோயிலை பற்றியும் விஷயம் போயிடுச்சு. சரி நாமளும் போய் பார்ப்போம், ஏன்னா பழங்கால கோயில்ன்ற மாதிரிலாம் இப்போ நிறைய தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு, போய் பார்ப்போன்ட்டு புலிக்குகைக்கு போகிற அவங்க அப்படியே இந்த பக்கம் டைவெர்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா உரிய நடைபாதை கிடையாது. அந்த கோயில் அடையிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கடந்த 2023 நடைபாதையும் அங்கே அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சமூக விரோதிகள் சில பேர் அங்கே சும்மா இருக்காமல் தெரிலங்க. அவனுங்க பார்த்த சில கேவலமான வேலைகளால் அனுமதி இந்த இடத்துல மறுக்கப்பட்டுச்சு மக்களுக்கு. அப்படின்னா அப்புறம் வேலையை பார்த்தானுங்க கேட்டிங்கன்னா, போக சொல்கிறேன். அதெல்லாம் கேட்குறப்ப ஒவ்வொரு முருக பக்தனுக்குமே ஏன்டா இது போடலாம் பண்ணுறீங்க அப்படின்ற வயதடிச்சு உங்களுக்கே வருங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கானுங்க. இந்த இடத்துக்கு ஒரு வெளிநாட்டவர்கள் இருக்காங்களே, குறிப்பாக ரைட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முருகன் கோயிலுக்கு. அவங்களாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கண்டுபிடிப்புங்க. கடவுள் முருகருக்கு ஏற்ற இடம் இதுதான் ஃபாரினர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்க முருகரை பற்றி அவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க. இதை உணர்ந்து கோயிலை இங்கே கட்டியிருக்காங்க, இந்த இடத்த சூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் மாமல்லபுரம் அற்புதங்களில் இந்த கோயில் தான் டாமினன்ட்டு. இதுக்கப்புறம் தான் மற்ற அற்புதங்கள் வரணும்ட்டு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு தெரியுதுங்க இதோட மகிமை, உள்ளே இருக்க நமக்கு சுத்தமாக இல்லை. இந்த கோயில் கட்டண காலம் எதுவாக இருக்கும் இதை சார்ந்து ஆய்வாளர்கள் முதல்ல ஒரு அசம்ஷனை முன் வச்சாங்க. என்ன ஒரு 500-1000 பழசாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்களே, இந்த பகுப்பாய்வுக்காக சாம்பிள்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ஆய்வு முடிவில் என்னது நம்ம ரிசல்ட் வந்துச்சு, சங்ககால முருகன் கோயில் இதுன்னு வந்திருக்கு. சங்ககாலம் கிபி 3rd century இருக்குல்ல, அப்போ கட்டப்பட்டதாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை முன்வைக்கப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயில்களில் 60 வீடுகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது எல்லாத்த விடவும் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் மாமல்லபுரத்தில் கிடச்சிருக்க இந்த கோயில் தான். அந்த காலகட்டத்தில் இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா திருவிழிச்சில் அப்படின்னு இருந்திருக்காங்க. இதுவும் கல்வெட்டு குறிப்புகள் மூலமாக உணர்த்தப்படுது. துறைமுக பகுதி அந்த மாமல்லபுரமே ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அந்த டைமில். அப்போ இது ஒரு கீ வர்ஷிப் சைட்டாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுமானத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் கருங்கல் ரெண்டுத்தையும் வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக செங்கல் அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் கருங்கல் வச்சு தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மன்னர்களாக வர வர அவங்க இந்த கட்டுமானம் அடுத்த லெவலில் கொண்டு போகிறப்ப இந்த பெரிய செங்கற்கள் சின்ன செங்கற்கள் இதெல்லாம் வச்சு கட்டி முடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக புனர் நிர்மாணம் வரைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. கல்வெட்டுகளில் ஒரு சில குறிப்புகள் இருக்குங்க. அதாவது இந்த கோயில் கட்டுமானம் அண்ட் விரிவாக்க பணிகளை யார் யார் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் மிக முக்கியமான 3 வருது. 1 ராஷ்டிரகூடர்கள், 2 பல்லவர்கள், 3 சோழர்கள். தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்து சமயத்தில் வர கோயில்கள்லாம் வடக்கு நோக்கி இருக்காது, ஆனால் இந்த கோயில் வடக்கு நோக்கி இருக்கும். ஸோ ஒரு மித்து இருக்குல்ல, இந்த கோயிலெலாம் இப்படி தான் இருக்கணும் இந்த மார்க்கம் சார்ந்துன்னு, அதெல்லாம் அப்போ கிடையவே கிடையாதுன்னு நீங்கள் கிளியர் கட்டாக புரியுது. பக்தி உனக்கு இருந்தால் போதும் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இந்த கோயில் அரிய பொக்கிஷமான 2 கோயில்னு சொல்லலாம். எந்த வகையில்னா, பல்லவ காலத்துக்கு முந்தைய
தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பட்டியல் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருந்துச்சு, அது வேப்பத்தூரில் இருக்க பெருமாள் கோயில். இப்போ அதை தொடர்ந்து சாலுவன் குப்பம் முருகர் கோயில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல, இதுவும் அந்த பட்டியலில் ஆடாக இருக்குது. சில ஆய்வாளர்கள் இந்த கோயில் சார்ந்து ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. என்னென்னா, சங்க காலத்தை சேர்ந்த கோயில் இதுன்ற பட்சத்தில் எதுக்காக ஒரு இலக்கியத்தில் கூட இந்த கோயில் சார்ந்த குறிப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்னும் சில ஆய்வாளர்கள் சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நம்மக்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த தமிழ் நூல்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச தமிழ் நூல்கள் மட்டும்தான், நம்மக்கிட்ட எஞ்சியவை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கையில் கிடைக்காத இலக்கியங்கள் எவ்வளோ இருந்திருக்கும், அதில் ஒரு நூலில் கூட இந்த கோயிலை பற்றி இல்லாமையாக போயிருக்கோம். ஏன்னா இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு கோயில் இருக்கா இல்லையான்னு வேணால் நீங்கள் செக் பண்ண முடியும், ஆனால் இருக்கிற கோயில் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ பார்த்துட்டோம், இது இலக்கியத்தில் குறிப்பிடப்படலைன்றதுக்காகவே இதோட பெருமை குறைஞ்சிடாது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது இந்த பொக்கிஷம் இருக்குல்ல, இதோட அரிய படைப்பை பற்றி தாங்க. வண்டல்மண் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நிரப்பி அந்த மேட்டில் தான் இதோட அடிப்பரப்பையே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் மேலே செங்கல் அடுக்குகள் இருக்குல்ல, இதை வச்சு தான் கோயிலை கட்டியே முடிச்சிருக்காங்க. 27 செங்கல் அடுக்குகள் ஒட்டு மொத்தமாக இந்த கோயிலை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. இந்த கோயில் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க செங்கற்கள் இருக்குல்ல, இதுக்கும் இந்த சங்ககால பூம்புகார், உறையூர், மாங்குடி, அரிக்கமேடு இந்த பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்களும் சிமிலராக இருக்காங்க, ஒத்து போகுதான். சுண்ணாம்பு இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு தான் இந்த செங்கற்கள் ஒன்றோடு ஒன்றா இணைச்சி இவங்க கட்டியிருக்காங்களாம். இந்த கோயிலோட கருவறை இருக்குல்ல, அதோட அதிகபட்ச நீளமே பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் தான், அண்ட் ஒட்டுமொத்த அகலம் பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர்ஸ் தான். இதுக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமா என்ன? அவ்வளோ குட்டியா, அவ்வளோ சின்னதாக தான் இப்போ விக்கிரக வழிபாடு இருந்திருக்குமா என்ன? இந்த ஒரு கேள்வி வருதில்ல. சுவாய்வாளர்கள் இதை பற்றியும் இப்போ அடுத்த கட்ட பதில் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட வாசல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு கல் வேல் உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த கோயில் சார்ந்த சில பகுதிகளில் வேல் குறியீடுகளை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. கோயிலுக்கு நுழையும் போதே கம்பீரமாக இருக்கலாம் ஆரம்பமே. இதே சைட்டில் குறவை கூத்து இருக்குல்ல, இதை சித்தரிக்கிற சான்றும் கிடைச்சிருக்கான். முழுக்க முழுக்க கல்லால் செய்யப்பட்டிருக்கு, இந்த வேல் உட்பட எல்லாமே கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த சைட்டோட முன்பகுதி இதுதான் மக்களே. ஸோ நாம் இப்போ இருக்க கோயிலாக பார்ப்போம் பாருங்கள், ஒரு மாதிரி பலிபீட மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, அது போல ஸ்ட்ரக்சர் இங்கே பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நேராக ஒரு வேல் பார்க்க முடியுது, கல்வேல், அதுக்கப்புறம் அப்படியே மூளை வருங்க. இப்படி தான் ஃபுல்லாக அந்த கோயிலை அவங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அங்கே யாருமே இல்லை, இப்படி சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. ஆனால் இந்த கோயில் ஒரு காலத்தில் வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கோல, அப்போ எவ்வளோ பெரிய அரசர்கள் இங்கே வந்திருப்பாங்க, எவ்வளோ மக்கள் இதை புனிதமாக பார்த்துருப்பாங்க, அப்போ ஏற்பட்ட வகையில் இருந்திருக்கும் கோயில். நமக்கு இருக்க ஆசை அந்த டைமுக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஸ்பாட் எப்படி இருந்திருக்கும், அங்கே எப்படி வந்திருப்பாங்க எல்லாருமே, இதெல்லாம் பார்க்கணும் தான் மனசு எங்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த முருகன் கோயிலோட கருவறை மேற்புறம்ங்க. இங்கேயும் ஃபுல்லாக டாமினண்ட்டாக இருக்கிறது செங்கற்கள் தான். அண்ட் இது என்னென்னா, இந்த கோயிலை சுற்றியும் சுவர் இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. ஏன்னா கடல் வர அருகில் இருக்க பகுதின்னு இருக்கப்ப கண்டிப்பாக நீர்லேருந்து கோயிலை பாதுகாக்க சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கலாம், அந்த சுற்றுச்சுவர் இதுவாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இந்த செங்கல் இருக்குல்லங்க, இந்த அடித்தளத்துக்கு மேலே தான் இந்த கல் வேலையே ஃபுல்லாக கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாங்க, ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்குள்ளேயே தாவ தீந்துடும், அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. அந்த டைமில் சங்க காலத்தை சேர்ந்த மட்பாண்ட சில்லுகள் அந்த இடத்துல கிடச்சிருக்கு, அண்ட் கருங்கல் பலகைகளையும் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்தது. அண்ட் இதே சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களும் கிடச்சிது. ஒரு பெண்ணோட மண்டையோடு எடுத்திருக்காங்க, சுடுமண் விளக்குகள் இருக்குல்ல அதை எடுத்திருக்காங்க, பச்சை கல்லாலான ஒரு சிவலிங்கத்தை எடுத்திருக்காங்க, சுடுமண்ணால் செய்யப்பட்ட நந்தி சிலையை எடுத்திருக்காங்க, அண்ட் சோழர் காலத்தை சேர்ந்த செப்பு நாணயங்களும் கிடச்சிருக்கு. இந்த ஒரு கோயிலை பற்றி எதுக்காகப்பா இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான காரணம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் கழித்து இந்த கோயிலை பராமரிக்கிற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மாமல்லபுரம் தொல்லியல் துறை அதிகாரி ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் தான் இந்த வேலை இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. வர 15 நாட்கள் வரைக்கும் இந்த பராமரிப்பு பணி தொடர்ந்து நடக்க போதுங்க, நல்ல விஷயம். இந்த பராமரிப்பு பணி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கள, இதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. ஏன்னா உள்ளூரில் இருக்க சில பேராக இல்லை வெளியிலேருந்து வந்தவனுங்களா, எந்த கேவலவாதிங்க இந்த வேலையெல்லாம் பண்ணானுங்க தெரில, சில வேலைகளை பார்த்து வச்சுருக்கானுங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னா, கடந்த 2018 May 3 நைட்டு இந்த இடத்துக்குங்க, நம்ம பொக்கிஷம் பொக்கிஷம் வாய் நிறைய சொல்கிறோம் பாருங்க முருக பக்தர்கள், அப்போ ஏற்பட்ட இந்த இடத்துக்கு சில பேர் வந்திருக்கானுங்க. வந்தவனுங்க இந்த பாறையால் செய்யப்பட்டிருந்த கல் வேல் இருக்குல்ல, அதை ரெண்டாக உடச்சிருக்கானுங்க. ஓகேவா, உடச்சது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையே மது இது போல் சில விஷயங்கள்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணி அவனுக்கு போயிட்டதுக்கப்புறமும் யாருக்குமே தெரில யார் வந்தால் என்ன பண்ணாங்க. ஆனால் அந்த புனிதமான இடம் மட்டும் இப்படி ஆகிருக்கு. கடைசியில் என்ன வரும், யாரோ சமூக விரோதிகள் வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டு அனுப்பான்னு சொல்லிட்டு
சமூக விரோதிகள் வானத்துலேருந்து குதிக்கிறவங்க கிடையாது. லோக்கலில் இருக்க பசங்களும் இல்லை வெளிலேருந்து வரவனுங்களும் எவன் பார்த்த கேவலமான வேலை தெரியல. இது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு பொருளாக இருக்கட்டும், 200 வருஷம் பழமையான ஒரு வழிபாடு தளமாக இருக்கட்டும், அதே அவங்க உயிர் மூச்சாக பாதுகாப்பாங்க. அந்த பகுதியில் நடக்கிறதுக்கே மக்கள் அங்கே பயப்படுவாங்க. கவர்மெண்ட்டை அழுத்தம் கொடுத்து மக்கள் பயப்படுறது கிடையாது. ஐயோ, நம்மளோட முன்னோர்கள் உருவாக்கிட்டு போன விஷயமாச்சு, இதை நாம் அந்த இடத்துல எதனா தொட்டுக்கிட்டு சிதிலம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பார்த்து பார்த்து ஒன்னொன்றையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற பொக்கிஷன்லாம் பாருங்கள், 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் பழசன் கிடச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படிலாம் முருகருக்கு அப்போ அபிஷேகம் நடந்திருக்கோம் இந்த கோயிலில், ஆனால் இப்போது பீர் பாட்டிலு அந்த சில்லு துணுக்கெல்லாம் உள்ளே இருக்குன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. பழமையோட அருமை தெரியாத முட்டாள்கள் இங்கே இன்னும் இருக்கானுங்கன்றதுக்கு இது போல விஷயம் ஆகச்சிறந்த சான்று. ஆக்சுவலாக முருகனோட செயலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல, முருக பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுல, அந்த கண்டுபிடிச்ச பேர் என்ன தெரியுமா, ராசவேலு. இதை உங்களுக்கு இப்போ கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கலாம் தகவலை, என் பேரும் முருக பேர் தான். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கூட முருகர் பேரை கொண்டவர்களாக இருக்கலாம். இதுதான் முருகர் சித்தம்னு சொல்கிறது. ஆனால் சுற்றி உள்ள விஷயம் நடக்கும், முருகரிகம்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க முருகரை பற்றி எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் பேசுகின்ற மாதிரி நம்ம அறநிலையத்துறை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் இந்த கோயில் சார்ந்த நெகட்டிவான விஷயத்தை சொல்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு வலிக்க தான் செய்யுது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் திருந்தி நமக்கு கிடைக்கிற பொக்கிஷனை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக தான் உள்ள விஷயங்கள் சொல்கிற வேறு எதுவுமே இல்லைங்க. சொன்னதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.